நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா வெளிநாடு போகணும். என் குடும்பத்தில் எல்லாரும் வெளிநாட்டில் இருந்ததுனால எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அப்படி இருந்த என்னை கர்த்தர் சந்தித்து என்னை ஊழியத்துக்கு வான் அழைத்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு துபாயிலேருந்து, 1.5 லட்சம் கிட்ட சம்பளம். எனக்கு அப்படியே டைரெக்டாக நான் என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டர்வியூ கூட கிடையாது. ஏன்னா நான் வேலை செய்யும் வேலை ஸ்தலத்தினுடைய டாக்டருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், நல்லா வேலை செய்வேன். அவர் என்னை நினைத்தபடினாலும் அவர் என்னை அனுப்ப ரொம்ப ஆசைப்பட்டார். என்னை சவுத் ஆஃப்ரிக்கா அனுப்பணும்னு நினச்சார், என்ன மால்தீவ்ஸ் அனுப்பணும்னு நினச்சார், என்ன துபாய்க்கு அனுப்பணும்னு நினச்சார். எப்படியாக இந்த பொண்ணுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் கர்த்தர் இவ்வளோ வருஷமாக சின்ன வயசுலேருந்து நான் ஏங்கி ஏங்கி பார்த்த ஒரு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை. அப்படி என் கைக்கு அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பேச, யூ ஆர் நாட் கோயிங் அப்ராட் ஃபார் ஒர்க் அப்படின்னு அவர் என்கிட்ட பேசிட்டார். நானும் சரி எந்த ஆஃபரும் வராதுனா ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபர் வருது. ஆமே, அந்த ஆஃபர் வரும்பொழுது வந்த உடனே நான் சொன்னேன், எப்படி ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தா தெரியுமா, அந்த ஆஃபர் என் முன்னாடி வரும்பொழுது நான் சொன்னேன், நோ ஐ எம் நாட் கோயிங் இட். ஆமே, அப்படி சொல்லும்பொழுது என்னோட வேலை செய்து கொண்டிருந்த அந்த டாக்டர் சொன்னார், யூ ஆர் அ ஃபூல். சகோதரி சிஸ்டர் பிரின்சி நான் சொல்கிறாங்க, எனக்கு துபாயில் 1.5 லட்சம் சம்பளத்தில் வேலை வந்தது, அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன், கர்த்தருக்காக நான் ஊழியம் பண்ண வந்துட்டேன் அப்படின்றான். இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க, இவங்க பேச்சை கேட்குறவங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிபர் பிள்ளைங்க, அப்படிலாம் இவங்க வார்த்தையில் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஓ நம்மளாம் வந்து வேலைகள்லாம் போகக்கூடாது, படிக்கக்கூடாது, முதலுக்கு படிக்கவே கூடாது, எங்கேயாவது பைபிளை தூக்கிட்டு கடவுள் கடவுள் நம்மளுக்கும் காசு வந்துடும், இவங்களுக்கு எவ்வளோ மதிக்கிறாங்க நம்மளுக்கும் ஒரு மதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிக்கிற பிள்ளைங்க நினச்சிக்கோ. இது வந்து டிமோட்டிவேஷன் ஸ்பீச். ஒரு மனிதனை வந்து தைரியப்படுத்தி அவன் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை நிலைமைக்கு வர்றதுக்கு தான் நம்ம இந்த பைபிள் வழி சொல்லுது. ஆனால் இந்த பிரின்சிபல் ஆட்கள் வாலிபர்களுடைய எதிர்காலத்தை கெடுத்துன்னு தெரிகிறார். இவங்க தான் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா, இவங்களுடைய பேச்சை கேட்குறவங்களையும் இதே நிலைமையில் தான் வைக்கிறதுக்கு இவங்க பிரயாசப்படுறாங்க. பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம். அது என்ன சொல்லுதுன்னா, படிக்கிற வயசில் படி, வேலைக்கு போகிற வயசில் வேலைக்கு போ, கல்யாணம் ஆகிற வயசில் கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை குட்டியை பெற்றுக்கிற வயசில் பெற்றுக்கோ, இதுக்கடையில் எதிர்காலத்துக்கு தேவையான நம்ம சட்டத்துக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. எதிர்காலத்தில் யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது, விலைவாசி உயர்ந்துகிட்ட போயிருது, இதெல்லாம் நீ தயாராயிரு அதுதான் சொல்றது பைபிள் வசனங்கள். ஒரு வாழ்வியல் புத்தகம் இது, வாழ்க்கையை எச்சரிக்குது. ஆனா இது உணராத கிறிஸ்தவர்கள் தவறான தகவலை தான் இந்த பைபிள் இருந்து கொடுத்துருக்காங்க. இவனுடைய பிரின்சிபல் செய்தாங்க, அவனுடைய திறமைகளை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிட்டாங்க, கற்ற கல்வியை புதைச்சு வச்சிட்டாங்க. டாக்டருக்கு படித்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒரு நல்ல அபிப்பிராயம் மேலே வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் அவன் மண்ணோட மண்ணாக்கிட்டான், கற்ற கல்வியை மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க இந்த பிரின்சி. இந்த மாதிரி இவங்க பேச்சை கேட்குறவங்க எல்லாரும் இப்படி வாழ்க்கை நாசனம் பண்ணுறது தான் இவங்க வேலையை, இவங்க பிரச்சனத்தை கேட்குறவங்களுடைய வழி தவறி செலுத்துறது தான் இவங்க வேலையை. ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எப்படி வாழ வைக்கணும், அவனை எப்படி தைரியப்படுத்தணும், அவனை அறிவை வளர்க்கிறதுக்கு என்ன வழி, கல்வியில் மேம்பாடு அடைய என்ன வழி, அதுதான் சொல்லுது இந்த பைபிள், அதுதான் போதிக்கிற இந்த போதகர்கள், அதுதான் போதிக்கிற இந்த ஆன்மீகவாதிகள். ஆனால் இதெல்லாம் இதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லுது கிடையாது. இவங்க மனிதனை ஒரு மெய்மறிந்த வாழ்க்கையில் எடுத்து நிறுத்திடுது, ஒரு கதை கேட்கும் மனிதனாக இவங்களை மாத்திரது. கதையை கேட்டு கேட்டு இவங்க தங்களை காலத்து நேரத்தை வீடடிச்சு கஷ்டத்தை மாத்திக்கலாம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.